ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது நமக்கே கூட இந்த பழக்கம் இருக்குங்க. ஒரு சிலர் காக்கைக்கு உணவு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க. சிலரோ ஒரு குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. பொதுவாக காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கா அப்படின்னு நம்ம கத்தி கூப்பிட்டோம் அப்படின்னா உடனே கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க. சில சமயம் தினசரி நம்ம வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம். ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடை வச்சுட்டு எவ்வளவுதான் நம்ம சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காக்கா வரவே வராதுங்க. முன்னோர்களை வழிபடக்கூடிய அமாவாசை தினத்திலும் அல்லது நம்முடைய முன்னோர்களுக்கு வருடாந்திர திதி கொடுக்கும் நேரத்திலும் ஒரு சில வீடுகளில் அமைதி அப்படிங்கிறதே இருக்காதுங்க. குறிப்பாக முன்னோர்களின் பூஜையை செய்து முடித்த பின்புதான் பிரச்சனைகள் வர தொடங்கும். வீட்டில் இல்லாத அளவுக்கு சண்டைகள் வருங்க. நிறைய பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதாங்க. குறிப்பாக மற்ற தினங்களில் எல்லாம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா காகம் கூப்பிடாம வந்து எடுத்து சொல்லுங்க. பித்ரு வழிபாட்டை முடிச்சுட்டு சாதத்தை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா கூப்பிட்டாலும் வராதுங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம அறிந்தோ அறியாமலேயோ செய்த தவறுகளின் மூலம் மறைந்த நம் முன்னோர்கள் மனக்குறையோடு இருக்கலாங்க. நாம் செய்த தவறுகளுக்காக மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கூட பித்ருக்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருந்திருந்தாலும் கூட அந்த தவறு அடுத்தடுத்த சந்ததியினரை தொடருங்க. பித்ருக்கள் நாம் செய்யக்கூடிய பூஜையை மனநிறைவோடு ஏற்றுக்கணும் அப்படின்னா, நாம் கொடுப்பதை மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னா அவங்களோட மனக்குறையை முழுமையாக நம்ம தீர்க்கணுங்க. அதற்கு நம்ம என்ன செய்வது? அவர்களை மனம் குளிர வைக்க சில வழிமுறைகள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதில் முதலாவது, அமாவாசை தினத்தன்று பால் கறக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கணுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எல்லாரும் செய்யும் தவறு என்ன அப்படின்னா, அந்த அகத்திக்கீரையை வாங்கி அப்படியே வீட்டிற்கு கொண்டு வராமல் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கறது தாங்க. அந்த அகத்திக்கீரையை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனவார வேண்டிக் கொண்டு என்னுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கான மன்னிப்பை வழங்கணும், நாங்கள் செய்யும் திதி தர்ப்பணங்களை மனதார ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதன் பின்பு அந்த அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்க. அகத்திக்கீரையோடு சேர்த்து தலைவாழை இலையில் பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது சிறப்பான பரிகாரங்க. இரண்டாவதாக, கோதுமை மாவால் செய்யப்பட்ட பண்டங்களை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ உதாரணமாக கோதுமை மாவில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து உருண்டை பிடிச்சு மரத்தடியில் போடலாம். கோதுமை மாவில் சப்பாத்தி மாவு போல பிசைந்து சிறு சிறு உருண்டைகள் பிடித்து கடலில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாங்க. தொடர்ந்து அமாவாசை தினத்தில் வயது முதிர்ந்த அல்லது ஊனமுற்றவர்களுக்கோ ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. தொடர்ந்து 11 அமாவாசை தினங்கள் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவியும் செய்யலாங்க, குடும்ப தலைவரும் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய தொடங்கிய முதல் நாளில் இருந்து உங்களுடைய வீட்டில் நிம்மதி நிலவ தொடருங்க. சில மாதங்கள் கழித்து திதி வழிபாட்டை முடித்துவிட்டு அமாவாசை பூஜையை முடித்துவிட்டு சாதத்தை கொண்டு போய் காக்காக்கு வச்சு பாருங்க. மனநிறைவோடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் காக்கா. உங்களுடைய வீட்டிலும் நிச்சயம் நிம்மதி நிலவுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.